வருவாய்த்துறை சட்டம் பற்றிய சில வினாவிடைகள். மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் சில வினாவிடைகள். முதல் கேள்வி: கிராம பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான தேர்தல்கள் நடத்துவது? இந்த கேள்விக்கான சரியான விடை மாநில தேர்தல் ஆணையம். இந்த கேள்விக்கான விளக்கம்: இந்திய அரசியலமைப்பு சட்டக்கூறு 243K மற்றும் சட்டக்கூறு 243ZA-இன் கீழான அரசியலமைப்பு சார்ந்த அதிகார அமைப்பே மாநில தேர்தல் ஆணையமாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டக்கூறு 243K மற்றும் சட்டக்கூறு 243ZA-இன் படி ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான அனைத்து தேர்தல்களும் மாநில தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பு வழி நடத்துதல் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழே நடத்தப்பட வேண்டும். அடுத்த கேள்வி: கேடிஸில் முடிவு செய்யப்படும் பதிவுகள் எத்தனை காலம் வைத்திருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கான சரியான விடை 3 வருடங்கள். இந்த கேள்விக்கான விளக்கம்: அரசு அலுவலகங்களில் முடிவுற்ற கோப்புகள் எத்தனை காலம் வைத்திருக்க வேண்டும், எப்பொழுது அழிக்கலாம் என்பதற்கான அறிவுரைகள் தெளிவாக உள்ளன. அதன்படி கேடிஸ், என்டிஸ், எல்டிஸ், ஆர்டிஸ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன. கேடிஸ் கோப்புகள் என்பது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப்டர் 3 இயர்ஸ், அதாவது அலுவல்கள் முடிவுற்ற பின் 3 ஆண்டு காலம் வைக்கப்பட்டு அதன் பின் அழிக்கப்பட வேண்டிய கோப்புகள். ஆர்டிஸ் கோப்புகள் என்பது நிரந்தரமானவை, அதாவது அலுவல்கள் முடிவுற்ற பின்னரும் அழிக்கப்படக்கூடாது. என்டிஸ் என்பது அலுவல்கள் முடிவுற்ற பின் உடனே அழிக்கப்பட வேண்டிய கோப்புகள். எல்டிஸ் கோப்புகள் என்பது அலுவல்கள் முடிவுற்ற 1 ஆண்டு கழித்து அழிக்கப்பட வேண்டியவை. அடுத்த கேள்வி: தகுதிகாண் பருவத்தில், அதாவது ப்ரொபேஷன் பீரியட் போது, கீழ்கண்ட எந்த விடுப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது? இந்த கேள்விக்கான சரியான விடை தற்செயல் விடுப்பு. இந்த கேள்விக்கான விளக்கம்: தற்காலிக பணியாளர் மற்றும் தகுதிகாண் பருவத்தினருக்கு 3 மாதங்களுக்கு 2 நாட்கள் என்ற அளவில் தற்செயல் விடுப்பு வழங்கப்படும். தகுதிகாண் பருவம் முடிந்தவர், அதாவது நிரந்தர பணியாளர், ஆண்டு துவக்கத்திலேயே பணி நிறைவு பெறும் பணியாளருக்கு 12 நாட்கள் தற்செயல் விடுப்பை ஆண்டு துவக்கத்திலேயே வழங்கலாம். அடுத்த கேள்வி: இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கண்ட எந்த உறுப்பு கிராம பஞ்சாயத்துகளை குறிப்பிடுகிறது? உறுப்பு 40. இந்திய அரசியல் சாசனம் உறுப்பு 40 கிராம பஞ்சாயத்துகளை ஒருங்கிணைத்து தன்னாட்சி புரிய வழிவகுக்க வகை செய்கிறது. உறுப்புகள் ஷரத்துகள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் சில ஷரத்துகள். முதலில் ஷரத் 25 முதல் 35 வரையிலான ஷரத்துக்களை பார்ப்போம். இதில் 25 எந்த மதத்தையும் தடையின்றி பின்பற்றலாம். 26 மத ரீதியாகவும் தொண்டு சிந்தனைகளை உடைய நிலையங்களை நிறுவலாம். ஷரத் 27 மத ரீதியான எந்த ஒரு வரியையும் செலுத்த எந்த நபரும் கட்டாயப்படுத்தப்படக்கூடாது. ஷரத் 28 முழுமையாக அரசு நிதியில் செயல்படும் கல்வி நிறுவனத்திலும் மத ரீதியான போதனைகள் நடத்தப்படக்கூடாது. ஷரத் 29 இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் எந்த ஒரு பிரிவை சார்ந்த குடிமகனுக்கும் தன் மொழி, எழுத்து மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் உரிமை. ஷரத் 30 சிறுபான்மையினரின் பாதுகாப்பு. ஷரத் 31 இதனுடன் 300A பிரிவும் சாசனத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதன்படி எந்த ஒரு தனி மதத்தினரின் சொத்தும் பறிக்கப்படக்கூடாது, சட்ட ரீதியான அதிகாரத்தை தவிர. ஷரத் 32 அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க சட்ட ரீதியான தீர்வுகள் ஆட்கொணர்வு மனு அல்லது ஹேபியஸ் கார்பஸ். ஷரத் 32 அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க சட்ட ரீதியான தீர்வுகள். முதலில் ஆட்கொணர்வு மனு அல்லது ஹேபியஸ் கார்பஸ். அடுத்து மாண்டமாஸ், இது ஒரு குறிப்பிட்ட செயலை உடனடியாக செய்யக்கோரி நீதிமன்றம் ஆணை பிறப்பிப்பதாகும். அடுத்தது ப்ரஹிபிஷன், அதாவது தடை உத்தரவு. அடுத்தது செரிட்டியோரரி, அதாவது கீழ் நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்தல். இதன் பின் குவா வாரண்டோ, அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு நபரின் நியாயமான கோரிக்கையின் அடிப்படையில் அரசாங்கத்தின் அலுவலர் ஒருவரை அவர் எந்த அடிப்படையில் குறிப்பிட்ட பதவி வகிக்கிறார் என்பதை தெளிவுபடுத்த கோரும் நீதிமன்றத்தின் உத்தரவு. ஷரத் 33 இராணுவம் உளவுத்துறையில் உள்ளோருக்கு அடிப்படை உரிமைகளை பயன்படுத்த உள்ள கட்டுப்பாடுகள். ஷரத் 34 படைத்துறை சட்டம் அமலில் உள்ளபோது அடிப்படை உரிமைகளுக்கான கட்டுப்பாடுகள். ஷரத் 35 அடிப்படை உரிமைகளில் திருத்தம் செய்யும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு மட்டுமே உள்ளது. இதன் பின் ஷரத் 36 இருந்து 51 வரை இந்திய அரசியல் சாசனத்தின் 4ஆம் பகுதியில் இடம்பெறுகின்றன. இதன் முக்கிய அம்சங்களை அயர்லாந்து நாட்டு சாசனத்திலிருந்து பின்பற்றியிருக்கிறார்கள். இதன்படி ஷரத் 38 பொது நலத்தினை பாதுகாத்தல், அதாவது சோஷியல் ஆர்டர். ஷரத் 39 குடிமக்களுக்கான வாழ்வாதாரம். ஷரத் 39A சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி.
ஷரத் 40 தான் நாம் ஏற்கனவே பார்த்தோம், கிராம பஞ்சாயத்துகளை ஒருங்கிணைத்து தன்னாட்சி பெற வழிவகுத்தல். ஷரத் 41, முதுமை நோய் போன்ற சூழலில் வேலை கல்வி பொது உதவிக்கான உரிமைகள். ஷரத் 42, வேலை செய்ய உகந்த மற்றும் சரியான சூழலை அமைத்தல் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான சலுகைகள். ஷரத் 43, விவசாயம் தொழிற்சாலை உட்பட அனைத்து பணியாளர்களும் நியாயமான சம்பளம், நல்ல வாழ்க்கை தரம் மற்றும் சிறு கைத்தொழில்களை ஊக்குவித்தல். ஷரத் 43A, தொழிலாளர்கள் தொழிற்சாலை நிர்வாகத்தில் பங்கெடுத்தல். ஷரத் 43B, கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவித்தல். ஷரத் 44, குடிமக்களுக்கு பொதுவான விதிமுறைகளை அமைத்தல். ஷரத் 45, குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி. ஷரத் 46, அட்டவணை சமூகங்களுக்கான கல்வி மற்றும் பொருளாதார உதவிகள். ஷரத் 47, ஊட்டச்சத்து மற்றும் பொது சுகாதார அளவுகளை உயர்த்துதல். ஷரத் 48, வேளாண்மை மற்றும் கால்நடைகளை ஒருங்கிணைத்து பராமரித்தல். ஷரத் 49, பழங்காலத்து வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள், நினைவுச் சின்னங்கள் ஆகியவற்றை பாதுகாத்தல். ஷரத் 50, நீதித்துறையை செயல் மற்றும் நிர்வாகத்திலிருந்து பிரித்தல். ஷரத் 51, சர்வதேச அமைதியையும் பாதுகாப்பையும் ஊக்குவித்தல். அடுத்த கேள்வி, தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 ஆனது கீழ்கண்ட எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழ் இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை 73. அடுத்த கேள்வி, பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்வு நடந்த எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கான சரியான விடை 21 நாட்கள். அடுத்த கேள்வி, அரசு அலுவலகங்களில் போதை ஊட்டக்கூடிய பானங்கள் மற்றும் மருந்துகள் உபயோகப்படுத்துவது தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதிகள் கீழ்கண்ட எந்த விதியின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை விதி 21. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு அமைச்சு பணியாளர் விதிகளில் உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர்கள் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதல் தொடர்பான பிரிவு எது? இந்த கேள்விக்கான சரியான விடை பிரிவு 37. அடுத்த கேள்வி, வருவாய் நிலை ஆணை 24 எதை குறிக்கிறது? இந்த கேள்விக்கான சரியான விடை குத்தகை. அடுத்த கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மேல்முறையீட்டு அலுவலர் இந்த கேள்விக்கான சரியான விடை மாவட்ட வருவாய் அலுவலர். அடுத்த கேள்வி, வருவாய்த்துறையில் இளநிலை உதவியாளரின் நியமன அலுவலர் இந்த கேள்விக்கான சரியான விடை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர். அடுத்த கேள்வி, இதில் எது ஆட்சேபகரமான ஆக்கிரமிப்பு இல்லை? இந்த கேள்விக்கான சரியான விடை தரிசு. அடுத்த கேள்வி, கிராம கணக்கு எண் 2 என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை அடங்கல். இந்த கேள்விக்கான விளக்கம், மொத்த சர்வே எண்கள் அடங்கிய பதிவேடு தான் அடங்கல் என்போம். சொத்து பரிமாற்றம் என்பது ஏதோ இரு நபர்களுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல் நிகழ்வாக மட்டுமில்லாமல் அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய அளவுகோலாக பார்க்கப்படும் வகையில் முக்கியத்துவம் பெற்றுவிட்டது. இங்கே வருவாய்த்துறையில் பயன்படுத்தப்படும் சில வார்த்தைகளின் விளக்கங்களை பார்ப்போம். பட்டா. பட்டா என்பது ஒரு நிலம் இன்னாரின் பெயரில் உள்ளது என்பதை குறிக்கும் வகையில் வருவாய்த்துறை அளிக்கும் சான்றிதழ் ஆகும். சிட்டா. சிட்டா என்பது குறிப்பிட்ட நிலத்தின் பரப்பளவு, அதன் பயன்பாடு, யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என்பது தொடர்பான விவரங்கள் அடங்கிய வருவாய்த்துறை ஆவணமாகும். அடங்கல். அடங்கல் என்பது நிலத்தின் பரப்பு, பயன்பாடு, கிராமத்தின் மொத்த நிலத்தில் இது எந்த பகுதியில் உள்ளது என்ற விவரங்கள் அடங்கிய வருவாய்த்துறை ஆவணமாகும். கிராமநத்தம். கிராமநத்தம் என்பது ஒவ்வொரு கிராமத்திலும் குடியிருப்பு பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிலமாகும். கிராமதானம். கிராமதானம் என்பது கிராமத்தின் பொது பயன்பாட்டுக்காக நிலத்தை ஒதுக்குதல் ஆகும். தேவதானம். தேவதானம் என்பது கோவில் பயன்பாட்டுக்காக குறிப்பிட்ட நிலத்தை தானமாக அளித்தல் ஆகும். இனாம்தார். இனாம்தார் என்பது பொது நோக்கத்துக்காக தனது நிலத்தை இலவசமாக அளித்தவரை குறிக்க பயன்படுத்தப்படும் சொல் ஆகும். விஸ்தீரணம். விஸ்தீரணம் என்பது நிலத்தின் பரப்பளவு, எல்லைகளை குறிப்பதாகும். ஷரத் என்றால் பிரிவு, இலாக்கா என்றால் துறை. கிரயம். கிரயம் என்பது நிலத்தை ஒருவருக்கு விற்பனை செய்வதை ஆவணப்படுத்துதல் ஆகும். வில்லங்கு சான்று. வில்லங்கு சான்று என்பது ஒரு நிலத்தை ஒருவருக்கு விற்பனை செய்த அதன் உரிமையாளர் அதனை மறைத்துவிட்டு அதே நிலத்தை வேறொருவருக்கு விற்பனை செய்வது மோசடி. இந்த விவரத்தை அறிந்து கொள்ள உதவும் பதிவுத்துறை ஆவணம் வில்லங்கு சான்று ஆகும். புலையன் என்றால் நில அளவை எண். இறங்குரிமை என்றால் வாரிசுரிமை.
தாய்ப்பத்திரம். தாய்ப்பத்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நிலம் இப்போதைய உரிமையாளருக்கு முன் யாரிடம் இருந்தது என்பதை அறிய உதவும் முக்கிய பரிவர்த்தனை ஆவணங்களாகும். ஏற்றது ஆற்றுதல். ஏற்றது ஆற்றுதல் என்பது குறித்த வகை பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு உறுதியளித்தல் ஆகும். அனுபவ பாத்தியதை. அனுபவ பாத்தியதை என்பது நிலத்தை பயன்படுத்தி கொள்ளும் உரிமையாகும். சுவாதீனம் ஒப்படைப்பு. சுவாதீனம் ஒப்படைப்பு என்பது நிலத்தின் மீதான உரிமையை ஒப்படைத்தல் ஆகும். ஜமாபந்தி. ஜமாபந்தி என்பது வருவாய் தீர்வாயமாகும். நன்செய் நிலம். நன்செய் நிலம் என்பது அதிக பாசன வசதி கொண்ட நிலமாகும். புன்செய் நிலம். புன்செய் நிலம் என்பது பாசன தேவைக்கு மழையை நம்பியுள்ள நிலமாகும். குத்தகை. குத்தகை என்பது ஒரு நிலத்தை பயன்படுத்தும் உரிமையை குறிப்பிட்ட காலத்துக்கு சில நிபந்தனைகளுடன் அளிப்பது அல்லது பெறுவது ஆகும். அடுத்த கேள்வி, வருவாய் வசூலிப்பு சட்டத்தின் கீழ்கண்ட எந்த பொருளை கடன் பாக்கிதாரர்களிடமிருந்து ஜப்தி செய்யக்கூடாது? இந்த கேள்விக்கான சரியான விடை திருமாங்கல்யம். ஜப்தி செய்வதிலிருந்து விதிவிலக்கு. ஜப்தி செய்ய விவசாயிகளின் சொத்துக்களில் குறிப்பிட்ட சிலவற்றை பொறுத்த மட்டில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு விவசாயியின் விவசாய கருவிகள், உழவு கால்நடைகள், பொதுவாக எந்த ஜப்தி செய்யும் இடத்திலும் திருமாங்கல்யம் அதாவது ஒரு மாதிடமிருந்து எடுக்க தகாதவை, வீடுகளின் கதவு மற்றும் ஜன்னல்கள் இவையெல்லாம் ஜப்தி செய்வதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பவை. கடைசி கேள்வி, மழை கணக்கு எந்த மாதத்தில் தொடங்கி எந்த மாதத்தில் முடிவு செய்யப்பட வேண்டும்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 முடிய